இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரை மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம் தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும் கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர் த ஆஃப் சித்தா வாட்ஸ்அப் நம்பர் நைன் இப்போ வந்து இந்த கோயில்கள் விஷயமாக சத்குரு வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க அந்த நேரத்தில் வந்து நேற்று நடிகர் சந்தானம் வந்து ட்விட் ஒன்று கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளியேறணும் அப்படின்ற மாதிரியான இது நானே பல ஆண்டுகளாக இதுக்காக உண்ணாவிரதம் போராட்டம் ஹிந்து டெம்பிள் இருக்கிளை மூமெண்ட்னு ஒரு அமைப்பு இதெல்லாம் ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கேன் நான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது நூறு கோவில்கள் நேராக போய் பார்த்துருக்கேன் இப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது கோவிலுடைய சொத்துக்களை மாற்று மதத்தினர் ஆக்கிரமித்து அங்கே வியாபார ஸ்தாபனங்கள் நடத்துறது இல்லை அது வந்து அறநிலைத்துறை வந்து ரெண்டல் கொடுக்குறாங்க ரெண்டல் பே பண்ணுறாங்க இல்லை ஆக்கிரமிப்பு எங்கே ரெண்ட் நான் வந்து கோர்ட்டு தீர்ப்பே கொடுத்துருக்கேன் இங்கே வந்து குவீன்ஸ்லேண்டு குவீன்ஸ்லேண்டு வந்து பாப்பாஞ்சத்தரம் காசி விஸ்வநாதர் கோவிலோட நூற்றி எழுபத்தேழு ஏக்கர் நிலத்தில் இருக்குது என்ன ரெண்டு கொடுத்துட்டுருக்கான் எப்படி ரெண்ட்டுக்கும் நான் ஹிந்துஸ்க்கு ஆர்கனைசேஷனுக்கு எப்படி கொடுக்க முடியும் சார் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த கோவில்களை நிர்வாகிக்க அரசு கண்காணிப்பில் இந்து அந்த ஸ்ட்ரக்சரை இன்க்ரூட் பை நான் ஹிந்துஸ் ஆன்டி ஹிந்துஸ்ங்கிறேனா இல்லை நீங்கள் நான் ஹிந்துஸ் வந்து பூஜை பண்ணுறதுக்கோ அதுக்குள்ளேயே அவங்களுக்கு க கிடையாது உங்களுக்கு சட்டம் தெரியுமா அதாவது ஊடகங்களில் ஏதோ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறதுங்கிறது தப்பு அதை நான் வந்து அக்செப்ட் பண்ண முடியாங்கன்னு மட்டுமில்லை கண்டிக்கத்தக்க ஒரு அருவருக்கத்தக்க பேச்சுக்கள் உங்களோட ஏன்னா ஹெச்ஆர்என்சி ஆக்டு செக்ஷன் டென் என்ன சொல்லுது எவ்வரி ஆஃபீஸர் ஸ்டாஃப் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் தி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஷுட் பி எ ப்ரொஃபஸிங் ஹிண்டு அடுத்த வரி இன்னும் முக்கியம் வென் தே சீஸ் டு ப்ரொஃபெஸ் ஹிந்துயிசம் they சீஸ் to become எலிஜிபிள் அப்போ ஒரு கோவிலில் நீங்கள் ஸ்வீப்பர் அப்பாயின்ட் கூட அவன் ப்ரொஃபஸிங் ஹிண்டுவாக இருக்கணும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் மதம் மாறினான்னா அவனை வெளியில் தள்ளிடணும் காரணம் என்னென்னா அரசாங்கம் செக்குலராக இருக்கலாம் ஹெச்ஆர்எம்சி செக்குலர் இல்லையே அதில் எப்படி ஹிந்து அல்லாதவர் இருக்க முடியும் சரி இப்போ கோவில்களை வந்து நம்ம பக்தர்கள் பார்த்துக்கணும் பக்தி உள்ளவர்கள் பார்த்து இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் அருகில் இருக்கிறவர்கள் அதோட பக்தி வந்து நம்ம கேள்விக்கு உள்ளாக்க முடியாது அப்படிப்பட்ட சூழலையே சிதம்பரம் கோயிலில் சாமி கும்பிட ஒரு பெண்மணி அடிக்கிறாங்க காஞ்சிபுரம் நீங்க ஏதோ காஞ்சிபுரம் கோயிலை எத்தனை பாதிரியார் இப்ப பஞ்சாப்ல பாதிரியார் எத்தனை எத்தனை இந்த கோயிலில் இருந்து விரோதியா கேள்வி கேட்காதீங்க என்ன சார் நீங்க டைவர்ட் பண்றீங்க நான் டைவர்ட் பண்ணல விரோதியில ஏதோ ஒரு நபர் தப்பு செஞ்சா அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை அத எப்படி நீங்க கோயிலுக்குன்னு சொல்வீங்க

பண்ணி இருக்கீங்களா நிச்சயமாக கேள்வி நிச்சயமா கேட்போங்கிறது இல்லை சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது கேட்டிங்களா அப்புறம் அதே மாதிரியா மோகன்சி லாசரசன் இன்னொரு ஐயோ கேட்பேன் அவன் என்ன கே சொல்றான் ஹிந்து கோவில்கள் சாத்தானியின் கூடங்கள் நான் காஞ்சிபுரத்துக்கு போனேன் எத்தனை சாத்தானியின் கூடங்கள் இருக்கு அப்போ சர்ச் சாத்தானின் கூடம்னு யாராவது பேசினா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா கண்டிப்பா சார் ஒரு மதத்தை பத்தி யாரால் மிஷனரி கை இல்ல சார் ஒரு நீங்க ஏன்னா இதுவரை மோகன் சீல் ஆசரஸ கண்டிக்கல அவண்ட கேள்வி கேக்கல சார் மோகன் சீல் ஆசரஸ் வந்து கேக்குறீங்க யாருமே சொல்லல சார் ஏதாவது ஒரு மீடியால மோகன் சீல் ஆசரஸ் வந்து நம்ம பெருமைப்படுத்தி அவர் பேசல சரின்னு சொல்லல நீங்க சொல்லாம இருக்குறதே அமைதியா இருக்குறதே யூ ஆர் கன்னிவிங் வித் தம்ங்கறேனா

ஒரு இஷ்யூனுடைய ஆழத்தில் போய் ஸ்டடி பண்ணுற குணமே பத்திரிகையாளர்களுக்கு இல்லை இல்ல சார் ஒரு கேள்வியோட வரும்பொழுதே வந்து ஆன்டி இண்டியன் இல்ல இல்ல நான் என்ன யூஆர் சோ நான் கேட்கிறேன் ஈவேரா வெள்ளக்காரன் கைகோலின்னு சொல்ற தைரியம் துணிச்சால் முதுகெலும்பு உங்களுக்கு இருக்குமா